சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதிஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதிஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதிஹி. இன்றைக்கி தான் சீக்கிரம் முடித்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. குர்ஆன் நிறைவு பெற்று சின்ன சின்ன சூராக்களை நாம் ஓதியிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கும் நிறைவான நற்கூலிகளை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. 28வது நாள் தராவி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் தனது அடியார்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து விதமான நற்பாக்கியங்களையும் நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. திரை 17ல் செய்ததினா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைந்த நாள். ஆகவே இந்த 17ல் நம்ம பத்ரு சஹாபாக்களை பற்றி நம்ம பேசுனதுனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் அவர்களை பற்றி நாம் பேசுவோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய தாய் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் 11 பேர்களும் யார்? நமக்கு ஒரு உம்மா இல்லை, நம்ம பெத்தம்மா ஒரு உம்மா. நமக்கு பெருமானாருடைய மனைவிமார்களெல்லாம் தாய். வாசுவாகிஹு உம்மஹாத்துல் முஃமினீன். ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் மூமீன்களுடைய தாய்மார்கள். அதாவது நம்ம தாயை பற்றி பேச போகிறோம். செய்தத்தினா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மகள்? செய்தினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மகள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுக்கு 4 மனைவிமார்கள். எத்தனை மனைவிமார்கள்? 4 மனைவிமார்கள். அதில் உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சீதேவியான ஒரு பெண்ணினுடைய மகள்தான் செய்தத்தினா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ரூமான் இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொண்டவர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தத்தினா உம்மு ரூமான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய உம்மா இறந்து போன உடனே அவங்க கபூரில் இறங்கி என்ன செஞ்சாங்க? ஜனாசா வச்சு அடக்கம் செஞ்சாங்க. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சர்ரஹு அய்யன்லுர இலா இம்ரஅத்தின் மினல் ஹூரில் ஐன், சொர்க்கத்து ஹூரில்லீன்களுடைய அந்த பெண்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் பல் எங்கூர் இலா உம்மி ருமான், உம்மு ருமானை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எவ்வளோ சீதேவியான பெண்மணி. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யார்? அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் திருமணம் செய்தார். 9 வயதில் இல்லற வாழ்க்கையில் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் சிறு வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிற பொழுது சின்ன பிள்ளைங்களோடு விளையாடுவாங்க. அவனுடைய தோழிமார்கள் இருக்காங்கல்ல, தோழிமார்களோடு வீட்டில் விளையாண்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தாங்கன்னா எல்லா தோழிமார்களும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமா வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த மறைந்த ஒவ்வொரு அந்த சின்ன சிறுமிகளை எல்லாம் அழைச்சி என்ன செய்வாங்க? ஒவ்வொரு ஆளையாக வீட்டுக்கு அனுப்புவோம். இப்போ அந்த அளவிற்கு சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ததற்கான ஒரு காரணம் நுட்பம் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்தினுடைய அந்த காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அறிவாற்றல். சிறு வயது பிள்ளையா இருக்கிறாங்க,
சின்ன பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். யாரு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. இடையில இடையில கேட்டுக்கணும், அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு உஷாரா இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சின்ன பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுக்கு தகுந்த ஒரு மனைவிக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அந்த அளவிற்கு இறங்கி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். ஆயிஷா இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. நாயகமே இதெல்லாம் பொம்மைகள்னா, இது என்ன பொம்மை? குதிரை பொம்மையா இருக்குது என்னன்னு. இது யார சொல்லலாம்? இது குதிரை பொம்மை, குதிரைக்கு ரெக்க இருக்காது, இந்த பொம்மைக்கு ரெக்க இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன, நாயமே உங்களுக்கு தெரியாதா, சுலைமான் நபி குதிரைக்கு பொம்மை, இது ரெக்க இருக்கும் அப்படின்னா. எவ்வளவு பெரிய அறிவாட்டு, ரசூலுல்லாவே அசந்து போயிட்டாங்க. அப்ப எந்த அளவிற்கு சிறு வயதிலே அவர்களுக்கு எந்த அளவிற்கு வரலாற்று ஞானம் இருந்தது என்பதைத்தான் அங்கே சுட்டி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப செல்லமாக சிறப்பாக கூப்பிடுவார்கள். அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆயிஷாவை சுருக்கி, யா ஆயிஷ், நம்ம வீட்லயும் ஆயிஷா இருந்தா இப்படி கூப்பிட்டு போலாம், அது ஒரு சுன்னத். யா உவைஷ் அப்படின்னு கூப்பிடுவான். யா பிந்த சித்தீக், சித்தீக் நாயகத்தினுடைய மகளேன்னு கூப்பிடுவான். இன்னைக்கு நம்ம வாப்ப பேரை சொல்லி அப்துல் காதர் மகளேன்னு சொன்னா நம்ம வீட்டில் சண்டை வந்துடும். ஏன்னா எங்க வாப்பை பார்த்தா அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு தெரியுதா, எங்க அத்தாவை பார்த்தா எப்பவும் பார்த்தாலும் அப்பாவே டச் பண்ணிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு பெரிய பிரச்சனையே வந்துடும். அதனால பார்த்து கூப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிந்த சித்தீக், யா உவைஷ், யா ஆயிஷா, ஹதீஜா நாயகி எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? யா ஹதீஜு, அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி கூப்பிடுவார். இன்னைக்கு நம்ம ஊர்கள்லாம் பார்த்தேன்னு வைங்க, என்ன பேருன்னு கேட்டா மையத்துக்காரன்பாங்க. சுருக்கி மையத்துக்கார், என்னடா மையத்துக்கார், முஹைதீன் அப்துல் காதர் தான் அது மையத்துக்கார். இப்படியெல்லாம் இது ஊர்களில் பேரை சுருக்கிறதுல வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு மிகவும் சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நானும் நாயகமும் ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வைத்தோம். ஒரு பயணத்திலே நானும் ஓடினேன், நாயகமும் ஓடினார்கள், நான் அவர்களை முந்திவிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு போட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஓட்டப்பந்தயம் வைப்போமா என்று கேட்டார்கள். நாங்கள் வைத்தோம், அதில் பெருமானார் முந்திட்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷாவே அதுக்கு இது ஈக்குவல், சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று என்னை வென்று விட்டீர்கள், இன்று நான் உங்களை வென்று விட்டேன் என்று அதற்கு இதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சு அவ்வளோதான் நடக்கிற காரியமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வெர்க்கத்தில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மிகவும் பெண்களால் வெர்க்க வேணும், அதில் ரொம்பவும் ஈடுபாடு உள்ளவர்கள் வெர்க்க விஷயத்தில். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் எல்லாரும் நிர்வாணமாக நாளை மறுமைகளை எழுந்திருப்பார்கள் என்று சொன்னவன் ஆயிஷா நாயக்கு வெக்க வந்துட்டு, நாயகமே எல்லாரும் நிர்வாகம் நிர்வாணமாக எழுந்திருப்பாங்களா? அப்போ ஒருவர் ஒருவர் ஒரு அவனுடைய அந்தரங்கத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வறுமை என்று சொன்ன பொழுது, ஆயிஷா அன்றே உள்ள நிலையில வேற மாதிரி இருக்கணும், அப்போ அதெல்லாம் பார்க்குற சிந்தனையெல்லாம் இருக்காது. நஃப்ஸி நஃப்ஸி, நம்மளுடைய நஃப்ஸை பற்றி தான் நாம் எழுதியோம் சிந்திப்போமே தவிர அந்த நிலை அப்பொழுது அது பெரிதாக இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறாங்க, அவங்க வீட்டில் அடங்கப்படுறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த வீட்டில் அடங்கப்படுறாங்க. அந்த அறைக்குள் போகிற பொழுதெல்லாம் முகத்தை மூடாமல் பரதா இல்லாமல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உள்ளே செல்வார்கள். அதே இல்லத்தில் எப்பொழுது செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகு சொல்கிறார்கள், நான் முகத்தை மூடிக்கொண்டுதான் செல்வேன், ஏன்னா ரசூலுல்லாஹ் என்னுடைய கணவர், அபூபக்கர் நாயகம் என்னுடைய வாப்பா, உமர் அலி அல்லாஹ் அன்னியா, எந்த அளவிற்கு பரிதாபமாய் பேணி இருக்கிறார்கள்.
இன்றைய பெண்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அளவிற்கு பரதாவை அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். சூலுல்லா அந்த பக்குவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத பார்வையற்ற ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தீனாக வாங்கு சொல்வதற்கு இருக்கக்கூடிய அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வர்றாங்க. வந்த உடனே இவங்க ரெண்டு மனைவிமார்கள் ஆயிஷாவும் இன்னொரு மனைவிமார்கள் நின்று அவங்களோட பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சல்லா அலி சொல்லி சொன்னாங்க, உள்ள போங்க, இஹ்தஜிபா அன்பு, அவரை விட்டும் நீங்கள் ஹிஜாபாக இருங்க, பரதா இட்டுக் கொள்ளுங்கள், உள்ளே செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் தான் கண் தெரியாத, அவர் தான் எங்களை பார்க்க மாட்டார். சல்லா அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபஹும் யாவானி, நீங்க ரெண்டு பேரும் குருடிகளா, உங்களுக்கு கண்ணு தெரியுமில்ல, நீங்க பார்க்கலாம் அல்லவா, நீங்க உள்ள போங்கன்னு பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அளவிற்கு பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்பதில் பரதா இட வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய பெண்மணிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய சேவை, நான் முன்பே சொன்னேன், அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்ததில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இல்ம், ரசூலுல்லாஹோடு இருந்து நிறைய ஞானங்களை கற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2210 ஹதீஸுகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அபூ ஹுரைரா 5000 ஹதீஸுக்கு மேலே அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்களில் அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் எத்தனை? 2210 ஹதீஸுகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க சட்ட வல்லுநர். சஹாபாக்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? பெண்கள் விஷயத்தில், பெண்களை துப்புரவு சம்பந்தமாக அவர்களுடைய அந்த சுத்தம் பத்தங்களை பற்றி அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து தெளிவுபடுத்தி கொண்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள், அவர்களோடு பல்வேறு சேவைகளை செய்தார்கள். அவருடைய கொடைத்தன்மை, வாரி வழங்குகிற குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 100,000 திர்ஹங்களை அவங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வச்சாங்க. வந்த ஒரு நாள் தான் அதை எடுத்து பிரித்து எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, 100,000 வெள்ளிக்காசுங்க, 100,000 திர்ஹம்ஸ், 100,000 திர்ஹம் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அடிமையை கூப்பிட்டு எல்லாத்தையும் பங்கு வச்சு ஏழைகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நோம்பு வச்சிருந்தாங்க. நோம்பு வச்சிருக்கும் பொழுது சொன்னாங்க, அவங்களுடைய அடிமைகிட்ட நோம்பு தருக்க ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது வீட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அடிமை சொன்னாங்களாம், எவ்வளோ எல்லாத்தையும் தானம் தரும் உணர்ந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வச்சுருந்தா நோன்பு திறப்பதற்கு ஏதாவது நான் வாங்கி தந்திருப்பேனேன்னு சொன்னான். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சுருப்பேனேன்னு சொன்னான். அப்போ அந்த அளவிற்கு குடைவல்லல் தன்மையில் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனைமார்களுக்கும் கொடுக்காத 10 சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். 1வது சிறப்பு, என்னுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்கள். உம்மு ருமான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா முஸ்லிம்கள். அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள். இப்படி எந்த மனைமார்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அமையவில்லை. 2வது சொல்கிறார்கள், என்னுடைய நிக்காஹ் ஷாபான் மாதத்திலே நடந்தது. ஷவ்வால் மாதத்திலே, ஷவ்வால் நடந்தது, அடுத்த இந்த இன்னும் வரக்கூடிய மாதம் ஷவ்வால் மாதம் 10வது நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் முடித்தார்கள். என்னுடைய கல்யாணமும் ஷவ்வால் தான் நடந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷவ்வாலுடைய 10வது நாள் சிறப்பான நாள் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் செய்தனர். 3வது சிறப்பு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன திருமணம் முடிக்கும் பொழுது எல்லா பெண்களையும்
விதவிகளாக திருமணம் செய்தார்கள், என்ன மட்டும்தான் கன்னி பெண்ணாக திருமணம் செய்தார்கள். நான்காவதாக சொல்கிறார்கள், நான் திருமணம் செய்வதற்கு முன்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பச்சை துணியிலே பெருமானாருக்கு என்னுடைய உருவத்தை காட்டப்பட்டது. நாயகமே, இந்த பெண்மணி ஆயிஷாவை தான் நீங்கள் திருமணம் செய்வீர்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக என்ன செஞ்சான், முதல்ல அறிவிச்சான். பச்சை துணியில அவங்களுடைய உருவத்தை வச்சு அல்லாஹ் தஆலா காட்டினான். இதுவும் எனக்கு கிடைத்த சிறப்பு. சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டிலே தொழுவார்கள். தொழுகிற பொழுது சின்ன அறை, நான் கால் நீட்டி படுத்துக் கொள்வேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் தொழுகிற பொழுது என் காலை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு சஜிதாவிற்கு செல்வார்கள். இப்போ எவ்வளோ பெரிய சின்ன வீடாக இருக்கும் பார்த்துக்குங்க, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அப்போ நான் என்னுடைய காலை கொஞ்சம் மடக்கிக் கொள்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வார்கள், என் வீட்டிலே தொழுவார்கள். நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம், ஒரே பாத்திரத்திலே குளிப்போம், அது எனக்கு கிடைத்த சிறப்பு என்பார்கள். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் ஒரே போர்வையில் இருக்கிற பொழுது அல்லாஹினுடைய வஹி வந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இது எனக்கு கிடைத்த சிறப்பு. அதே போன்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற பொழுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிகிற பொழுது என் வீட்டில் தான் வஃபாத்தானார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற பொழுது மிஸ்வாக்கை கொஞ்சம் கடித்து கேட்டார்கள், அதை மிருதுவாக்கி கேட்டார்கள். அப்பொழுது நான் என்னுடைய வாயில் வைத்து நனைத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு கொடுத்தேன். கடைசியில் என்னுடைய உமிழ்நீர் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் பட்ட ஒரு கடைசி பரக்கத். அந்த என்னுடைய உமிழ்நீரோடு ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீர் கலந்த அந்த நிகழ்வு எனக்கு கிடைத்த சிறப்பு என்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சிக்கும் கழுத்திற்கும் மத்தியில் அணைத்து இருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற பொழுது என்னுடைய பெருமானாருடைய முபாரக்கான தலை எங்க இருக்கிறது, என்னுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் மத்தியில் இருக்கிற நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள் என்று சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே எந்த அளவிற்கு ஒரு நெருக்கம் வேண்டும். ஒரு நபியே வஃபாத் ஆகிற பொழுது ஒரு மனைவியினுடைய மடியில் மரணித்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்திலே கணவன் மனைவிக்குள்ள தொடர்பை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதே போன்று சொல்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நான் இட்டு கட்டப்பட்டேன். ஒரு போர்க்களத்தில் வர்றதுக்கு தாமதமான பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காண விட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் ஒரு கழுத்தில் ஒரு அட்டியல் ஒரு தங்க நெக்லஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து அவங்க டாய்லெட் போகும்போது அவங்களுக்கு மலம் ஜலம் கழிக்க போகும்பொழுது அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை திரும்ப எடுக்கிறதுக்காக வேண்டி போகும்பொழுது இந்த என்ன செஞ்சு படம் போயிடுச்சு. அப்போ காணமே தேடி கடைசியில் நினைச்சிட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அனுப்புனாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு எந்த இடத்துல காணா போய் தேடினாங்களோ அங்கே இருந்தாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் இருக்குது, ஒரு இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன பொருளை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு ஆள் அனுப்புவாங்க. அப்போ அவங்க வருவாங்கன்னு சொல்லி இந்த சஹாபி வந்த பொழுது அந்த சஹாபி என்னை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை இன்னாலில்லாவ இன்னாலே ராஜ்யம்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசவே இல்லை. அவ்வளோ பத்தினியான மனுஷனை சொல் போய் என்னோடு இட்டு கட்டி இந்த முனாஃபிக்கின்ற நயவஞ்சர்கள் பேசிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானாரும் அந்த விஷயத்தில் மனம் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு விட்டார்கள், எடுத்து பேசாமல் இருந்தார்கள். நான் வீட்டிலிருந்து என்னுடைய தந்தை வீட்டுக்கு நான் சென்று விட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றான், அழுது 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 அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீதான் என்னுடைய கற்பை உண்மையாக்க வேண்டும், என்னுடைய பத்தினித்தனத்தை நீதான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்றாடி அழுது அழுது கண்களில் கோடே வந்துவிட்டது கன்னங்களிலே. அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹு தஆலா சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் 10 ஆயத்துக்களை இறக்கி என்ன சொன்னான்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களை யார் இட்டு கட்டினார்களோ அவர்களுக்கு கசையீடு கொடுக்க வேண்டும் என்று சூரா நூர் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கினான். அதுதான் விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை, விபச்சாரிகள் ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால், திருமணம் செய்திருந்தால் என்ன தண்டனை என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்கடுக்காக பல சட்டங்களை, மறைவு பெண்களுடைய எப்படி அந்த வருதாவை பேண வேண்டும் என்ற எல்லா ஒழுக்க நெறிகளையும் சூரத்து நூரின் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொன்னான். அப்ப சொல்லுவாங்களா, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் இட்டு கட்டப்பட்டாங்க, ஆண் இல்லாம ஈசா நபியை பெற்றெடுத்த பொழுது சமூகத்தில் ரொம்ப புறம் தள்ளப்பட்டார்கள். அப்போ ஒரு குழந்தையை அல்லாஹ் பேச வச்சு அவங்களை நிரபராதி ஆக்கினா, எனக்கு குழந்தையெல்லாம் பேச வைக்கல, யாரே பேசிட்டா, அல்லாவே நேரடியாக பேசிட்டான், இதுதான் எனக்கு கிடைத்த சிறப்புன்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன் மனைவி எப்படி அது நிரபராதி என்று சொல்லையோ சொல்வதற்கு அவர்கள் கொஞ்சம் கூச்சப்பட்டார்கள். அல்லாவே இறக்கட்டும், நான் என் மனைவி பத்தினி என்று சொல்வதை விட அல்லாஹ் ஆயத்தை இறக்கட்டும் என்று பெருமானார் எதிர்பார்த்திருந்தார்கள். அதை மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இன்னைக்கு நம்ம சூரத்து நூறு ஓதும் பொழுது அல் ஹபீசாது லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன, அருவருப்பான ஹபீசான பெண்களுக்கு, கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்களை கொடுப்பான், நல்ல சீதேவியான பெண்களுக்கு நல்ல கணவன்மார்களை அல்லாஹ் கொடுப்பான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி அவங்களுக்கு இன்னொரு பேர் தய்யிபா என்ற ஒரு பெயரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார். முபர்ரவுன், முபர்ரா, நிரபராதி, அவங்களுக்கு மகஃபிரத்தும் வரிசுக்கும் கரீம், சங்கையான நற்கூலி, பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சிறப்புப்படுத்தி சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை இறக்கி இன்றைக்கு நாம் ஓதும் பொழுது நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்று கியாமத்து நாள் வரையிலும் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை, ஒரு சூறாவை அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட முறையிட்டவர்கள், அல்லாஹோடு தொடர்பு கொண்டவர்கள் என்றைக்கும் தோற்று போக மாட்டார்கள். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு தஹஜ்ஜத் தொழுது இரவு நேரத்தில் அல்லாஹ்ட்ட முறையிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பெரிய உதவி வந்ததோ, அந்த உதவி நமக்கு மூமின்களுக்கு பாடமாக இருக்கிறது. அத்தகைய அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 57 வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுக்கு 63 இருக்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கு 18. அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், பல சமூக சேவைகளை செய்தார்கள். குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸுகளுக்கு விளக்கம், மார்க்க சட்டம், இது போன்ற மிகப்பெரிய அறிவாற்றல் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய மார்க்க கல்வியை போதித்தவர்கள் யார்தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அவங்களை திருமணம் செஞ்சாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய சட்டங்கள் நமக்கு இல்லாமல் போயிருக்கும், பெண்களுக்கு விஷயங்கள் நிறைய மார்க்க சட்டங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமார்களை திருமணம் செய்ததுக்கான ஒரு பின் காரணம் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்ததுக்கான காரணம் என்ன, இல்ம், மார்க்க கல்வி இந்த உலகத்தில் பரவணும், அதுவும் பெண்கள் விஷயத்தில் மார்க்க கல்வி வர வேண்டும் என்று அதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயது பிள்ளை அறிவாற்றல் உள்ள, ஞானம் உள்ள, மெமரி பவர் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சீதேவியான அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 57 வஃபாத்தானார்கள். அவர்களுடைய ஜனாசாவை செய்தன அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தகைய சீதேவியான நம்முடைய தாயாகிய மூமின்களுடைய தாயாக இருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பேசுகிற வாய்ப்பும் கேட்பதற்கு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்மையிலே அவர்களை பார்க்கிற, அவர்களோடு இருக்கிற, அவர்களை கண்டு ரசிக்கிற ஒரு வாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலி செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد.